வணக்கம். டான் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக் வெல்லவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெறுகின்றது. சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக் வெல்லவிற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சியினரால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான விவாதம் இன்று முதல் 3 தினங்களுக்கு இடம்பெறுகின்றது. எதிர்வரும் 8 தேதி மாலை பிரேரணை மீதான வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. ගරු කතානායකතුමනි, ක්‍රම සහ විධි කාරක සභාවේ සභාපතිවරයා ලෙස එහි සභාවේ පළවෙනි වාර්තාව මම මේ අවස්ථාවේ පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කරනවා. එෙහිදී ඔබතුමාගේ අවධානය යොමු කිරීම සඳහා මම කරුණු කීපයක් කතා කරන්න කැමැති. පළවෙනි දේ තමයි මේ අපේ කාරක සභාවලට අපි යම් යම් තොරතුරු අමාත්‍යාංශ වලින් ඉල්ලුවාම ඒ අමාත්‍යාංශ යම් යම් කරුණු දක්වමින් ඒ තොරතුරු අපට ලබා දීම පමා කරනවා හෝ ප්‍රතික්ෂේප කරනවා. දැන් අපිට ඊයේ වාර්තා වුණා කැබිනට් මණ්ඩලයේ තීරණයක් කරන් තියෙනවා කියලා ඇමතිතුමාලා හරහා තමයි ඒක ලබා ගන්න කියලා. ඉතින් මේ පාර්ලිමේන්තුවට ලබා දීලා තියෙන මේ මූල්‍ය බලය 148 149 වෙනි වගන්ති වලින් ඒ මූල්‍ය බලය පරිහරණය කරන එක ක්‍රමයක් තමයි මේ කාරක සභාව හරහා ඒ යම් යම් ප්‍රශ්න කිරීම යම් යම් තොරතුරු විමසීම් යම් යම් නියාමනයන් කිරීම. ඉතින් අපිට ස්ථාවර නියෝග වලින් දීලා තියෙන බලතල මේ ආකාරයට උල්ලංඝනය කිරීමෙන් මේ කාරක සභාවල පැවැත්ම ලොකු ප්‍රශ්නයකට මතු වෙනවා කතානායකතුමනි. ඒ නිසා ඔබට ඥායිරු කුණ්ඩු තාකතල් තොරබෙල් බ්‍රිතාන්‍යාවෙන් channel 4 ඌඩකම් ஆவணப்படம் வெளியிட்டுள்ளது. கடந்த 2019 ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் பிரித்தானியாவின் சேனல் 4 ஊடகம் ஆவணப்படம் வெளியிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஈஸ்டர் பாம்பிங் டிஸ்பேச்சஸ் என்ற பெயரில் குறித்த ஆவணப்படம் இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை 3:35 அளவில் ஒளிபரப்பப்பட்டது. இதில் April 21 தாக்குதலின் பின்னணி தொடர்பில் தகவலாளரான ஹன்சீர் ஆசாத் மௌலானா தகவல்களை குறிப்பிட்டுள்ளார். இவர் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தனின் முன்னாள் நிதி மற்றும் ஊடக பொறுப்பாளராக செயல்பட்டிருந்தார். அத்துடன் பெயர் வெளிப்படுத்தப்படாத முன்னாள் அரசு அதிகாரி ஒருவரும் இதில் தகவல் வெளியிட்டுள்ளார். 2019 ஆண்டு April 21 தாக்குதலை மேற்கொண்ட நபர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடையவர்கள் தொடர்பில் குறித்த ஆவணப்படத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. தம்மால் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் முற்றிலும் உண்மை எனவும் இது தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேநேரம் உளவுத்துறை அதிகாரி சுரேஷ் சாலேவிற்கும் ISIS அமைப்புடன் இணைந்த தாக்குதல்காரிகளுக்கும் இடையில் ஒரு சதித்திட்டம் தீட்டுவதற்காக தாம் 2018 ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்ததாக தகவலாளரான ஹன்சீர் அசாத் மௌலானா குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டத்தை அடுத்து தம்மிடம் வந்த சுரேஷ் சாலே, ராஜபக்சர்கள் இலங்கையில் பாதுகாப்பற்ற சூழல் தேவை, அதுதான் கோடாபய ஜனாதிபதியாவதற்கு ஒரே வழி என கூறியதாக தெரிவித்துள்ளார். பின்னர் 6 மாதங்களில் தாம் நாட்டை பாதுகாப்பான நிலைக்கு கொண்டு வருவதாகவும் அவர் உறுதியளித்ததாக தகவலாளரான ஹன்சீர் அசாத் மௌலானா குறிப்பிட்டுள்ளார். தாக்குதல் என்பது ஓரிரு நாட்களில் செய்யப்பட்ட திட்டம் அல்ல எனவும் திட்டம் 2-3 ஆண்டுகளாக தயாரிக்கப்பட்டது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சேனல் 4 வெளியிட்டுள்ள உயிர்த்த ஞாயிறு தொடர்பான ஆவணப்படத்தில் கோட்டாபய ஜனாதிபதியான பின்னர் இலங்கையிலிருந்து தப்பியோடிய சிரேஷ்ட புலனாய்வு உத்தியோகத்தர் நிசாந்த சில்வாவும் கருத்து தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்ச அதிகாரத்தில் இல்லாத காலத்திலும் லசந்த படுகொலை வழக்குகளை நீதிமன்றங்களில் முடக்கி வைப்பதற்கு உதவக்கூடிய பலர் உயர் பதவிகளில் இருந்தனர் என அவர் தெரிவித்துள்ளார். லசந்த விக்ரமதுங்கவிற்கு படுகொலை குறித்து விசாரணைகளை மேற்கொண்டிருந்த நிசாந்த சில்வா அந்த படுகொலையை ட்ரிபோலே பிளாட்டுடன் என்ற மன்னிக்கவும் ட்ரிபோலி பிளாட்டன் என்ற ராணுவ புலனாய்வு குழுவினர் செய்தமைக்கான தொலைபேசி ஆதாரங்கள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் மேலும் தளர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் மேலும் தளர்த்தப்படும் என நிதி அமைச்சின் அதிகாரிகள் அரசாங்க நிதி பற்றிய குழுவிற்கு அறிவித்துள்ளார்கள். இதன்படி தற்போதுள்ள இறக்குமதி கட்டுப்பாடுகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் நீக்கப்படும் என நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் தனிப்பட்ட பாவனைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான தடைகள் நீக்கப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபுதாபி மற்றும் இலங்கை கட்டுநாயக்க நாயக்கவிற்கு இடையிலான நேரடி விமான சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அபுதாபி மற்றும் இலங்கை கட்டுநாயக்கவிற்கு இடையிலான நேரடி விமான சேவையை ஆரம்பிக்க உள்ளதாக அபுதாபியின் ஏர் அரேபியா விமான சேவை அறிவித்துள்ளது. அபுதாபி சர்வதேச விமான நிலையம் மற்றும் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு இடையில் குறைந்த கட்டணத்தில் முன்னெடுக்கப்படும் இந்த விமான சேவை அடுத்த வருடம் ஜனவரி 3rd முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது. ஏர் அரேபியா நிறுவனம் அபுதாபி மற்றும் கட்டுநாயக்கவிற்கு இடையில் வாராந்தம் 3 விமான சேவைகளை முன்னெடுக்க உள்ளது. அதன்படி புதன், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அபுதாபியில் இருந்து கட்டுநாயக்கவிற்கும், திங்கள், வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் கட்டுநாயக்கவில் இருந்து அபுதாபிக்கும் விமான சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்நிலையில் தமது சேவையை விஸ்தரிக்கும் 34th பயண இலக்காக கட்டுநாயக்க அமைந்துள்ளதாக ஏர் அரேபியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு தபால் மூலம் அனுப்பப்பட்ட போதைகளில் ஒரு தொகை கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இலங்கைக்கு தபால் மூலம் அனுப்பப்பட்ட போதைகளில் 1406 கிராம் கஞ்சா மற்றும் செயற்கையாக தயாரிக்கப்பட்ட போதை மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சுங்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மற்றும் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகள் முன்னிலையில் கொழும்பு தபாலகத்தில் இடம்பெற்ற சோதனை நடவடிக்கையில் குறித்த பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. கண்டுபிடிக்கப்பட்டுள்ள போதைப் பொருளின் சந்தை பெறுமதி 1,40,85,000 ரூபாய் என தெரியவந்துள்ளது. அமெரிக்கா, கனடா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளிலிருந்து இலங்கையின் பல்வேறு மாகாணங்களில் உள்ளவர்களின் முகவரிகளுக்கு இந்த போதைகள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 86 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியான போதைப் பொருள் தொகையை தபால் மதிப்பீட்டு அலுவலகத்தின் சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை தமது ஆட்சேர்ப்பு செயல்முறையில் எந்த சந்தர்ப்பத்திலும் கட்டணம் வசூலிப்பதில்லை என ஐக்கிய நாடுகள் அமைப்பின் இலங்கை அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் பெயர் மற்றும் சின்னத்தை பயன்படுத்தி பணம் மற்றும் தனிப்பட்ட தகவல்களை சேகரித்து மோசடியில் ஈடுபடுபவர்கள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு ஐக்கிய நாடுகள் அமைப்பின் இலங்கை அலுவலகம் தெரிவித்துள்ளது. சமூக ஊடகங்கள், குறுஞ்செய்தி சேவைகள், இணையதளங்கள், மின்னஞ்சல் மற்றும் தொலைபேசி அழைப்புகள் மூலம் ஐக்கிய நாடுகள் சபையின் பெயர் மற்றும் சின்னத்தை பயன்படுத்தி இடம்பெறும் மோசடிகள் தொடர்பில் அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை தமது ஆட்சேர்ப்பு செயல்முறையில் எந்த சந்தர்ப்பத்திலும் கட்டணம் வசூலிப்பதில்லை எனவும் மோசடிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளது. சீன பெருஞ்சுவரின் ஒரு பகுதியை சேதப்படுத்திய இருவர் சீனாவில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். உலக அதிசயங்களில் ஒன்றான சீன பெருஞ்சுவரின் ஒரு பகுதியை சேதப்படுத்திய இருவர் சீனாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். வடக்கு ஷான்சி மாகாணத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யூகவ்டியில் உள்ள பெரிய சுவரின் ஒரு பகுதி சேதமாக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளுக்கு அமைய 38 வயது ஆண் ஒருவரும் 55 வயது பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அகழ்வாராய்ச்சி பணிகளில் ஈடுபடும் அவர்கள் குறுக்கு வழியை உருவாக்குவதற்காக சுவரை சேதப்படுத்தியுள்ளதாக தெரியவந்துள்ளது. 1987 சீன பெருஞ்சுவர் யுனெஸ்கோ அமைப்பினால் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
ஓம் தொலைக்காட்சியால் நடத்தப்படும் சைவம் தலைத்தூங்கு நிகழ்வின் 16ஆம் நாள் நிகழ்வு நேற்று மாலை இடம்பெற்றது. டேம் தொலைக்காட்சி குழுமத்தின் ஓம் தொலைக்காட்சியால் நடத்தப்படும் சைவம் தலைத்தூங்கு நிகழ்வின் 16ஆம் நாள் நிகழ்வு நேற்று மாலை இடம்பெற்றது. சிறப்பு விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் எஸ் ஸ்ரீ சற்குணராஜா பங்கேற்றார். நடுவர்களாக யாழ்ப்பாணம் செங்குந்தா இந்து கல்லூரி ஆசிரியர் திருமதி சுசரிதா குணசீலன் மற்றும் யாழ்ப்பாணம் நாவாந்துறை ரோமன் கத்தோலிக்க வித்தியாலய ஆசிரியர் திருமதி சுமிதா ஆகியோர் பங்கேற்றனர். அந்த வகையில் சைவ கலஜியம் வினாடி வினா போட்டி யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை அதிபர் சனா லலிசன் தலைமையில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோற்சவ கால பகுதியில் சைவ சமயத்தை வளர்க்கும் விதமாக ஓம் தொலைக்காட்சியால் நடத்தப்படும் சைவம் தலைத்தூங்க நிகழ்வு இம்முறையும் இடம்பெறுகின்றது. இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் எண்ணி பார்த்தால் ஐந்து விடயங்கள்லாம் அதில் இருக்கு. ஒன்று ஈஸ்வரன், அவன்தான் இந்த உரிமையாளன் கண்ட்ரோலர் என்று சொல்லுவோம். அடுத்தது ஜீவன், நாங்கள் இந்த பிறவிகள் உயிர்வாளிகள். இந்த சைவம் எல்லா உயிர்வாளிகளையும் அனைத்து வேறி அருமையான கருத்துக்களுடன் அத்வைத கொள்கைகளுடன் எல்லா உயிர்வாளியும் இறைவனை காண்கின்ற ஒரு மார்க்கம் ஜீவன். அதுதான் நான் சைவர்கள் என்று சொல்லும்போது எந்த ஜீவனையும் துன்புறுத்தாமல் வாழ்கிற ஒரு மார்க்கத்தை கொண்டவர்கள். எந்த ஒரு மார்க்கத்திலும் அப்படியான சிறப்பான ஏற்பாடுகள் இல்லை. ஈஸ்வரன் ஜீவன். அடுத்த காலன், இந்த காலம் எங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னுடைய உடம்பிலேயே இந்த கிளாக் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த பூமி அருமையான பூமி. இந்த பிரபஞ்சத்தில் இப்படி ஒரு பூமி இருப்பதாக எந்த விதமான தடயங்களும் இல்லை. அப்ப பூமாதேவி இந்த ஆட்சிக்குள்ள நான் 62 வருடங்களுக்கு முதல் வந்து நுழைந்தேன். உடற்கடியாரம் வேலை செய்து கொண்டே இருக்கின்றது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சார கடியாரம் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. கால காலன் என்று நாங்கள் சொல்லுவோம் இறைவனை. காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இன்ன யுகத்தில இன்ன சகாப்தத்தில நாங்கள் கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கலியுக வரதனான முருகனுக்கு சிறப்பான ஏற்பாடுகளில் கார்த்திகையில் உதித்த இந்த நட்சத்திரத்தில் உதித்த இந்த சிவன் உவந்து அளித்த இந்த ஞான பண்டிதனை ஆலய வீதியில நாங்கள் சங்கமித்திருக்கின்றோம். இது காலம். அடுத்த கர்மா, சொல்லாலும் செயலாலும் எண்ணத்தாலும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். அப்படி அந்த செயற்பாடுகளை முழுக்க முழுக்க கட்டுப்படுத்தியவன்தான் யோகி. சிவபூமி என்று சொல்ற இலங்கையில மிகவும் உன்னதமான கருதப்படுற இந்த யாழ் மாவட்டத்தில் நாங்கள் பிறந்திருக்கிறோம். ஆகவே இந்த பிரகிருதி உங்களுக்கு தெரியும், எவ்வளவோ சிறப்பான அம்சங்களோடு அமைச்சு எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இதை போல ஒரு சிறந்த இடம் எந்த பிரபஞ்சத்தில் இருப்பதாக தெரியாது. நாங்கள் ஜீவன் நித்தியமானவர்கள். எங்களுடைய காலம் எங்கள்கிட்ட கையில் இல்லை. காலம் அப்படியே தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும். யாரும் சொல்லுவா, வெள்ளக்காரனே சொல்லுவாங்க, டைம் அண்ட் டைட்ஸ் வெயிட்ஸ் ஃபார் நோபடி என்று. அது ஓடிக்கொண்டே இருக்கும், உங்களுக்காண்டி அது நீக்காது. கால காலம் நேரத்தை முடிச்சிடுவார். அந்த கர்மா கைங்கரியங்கள்லாம் எங்கள்கிட்ட இருக்கு. இந்த ஜீவன்கள் நாங்கள் சூரிய உயிரத்திலிருந்து ஆள் நித்திரைக்கு போகும் வரை எங்கள் கர்மஸ்தானங்களை செய்து கொண்டிருப்போம். அறிவுதான் ஆனந்தத்துக்கான வழி. உன்னை நீ உணரும் போது நீ ஆனந்தமா இருப்பாய். அதுக்கு அறிவுதான் வழி. அந்த வகையில் லலிசன் அவர்கள் ஓம் டிவி இந்த ஏற்பாட்டில் உங்களை மிளிர்விக்கிறதுக்காண்டி தன்னுடைய நேரத்தை அர்ப்பணித்து ஒரு ஆசிரியர் பயிற்சி கலாசாலை அதிபர் இந்த பின்னேரத்தை ஒதுக்கி இதுல சங்கமித்திருக்கிற மக்களுக்கு அப்பால இந்த டிவியில பாக்குற மக்களுக்கும் அது ரெக்கார்டிங்ல போகும் எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதம் அமைந்து எரியற மழுதிரி எத்தனையோ ஆயிரம் எரியாத மழுதிரில எரிய பண்ணும். சனாதன தர்மத்துல கன சம்பிரதாயங்கள் உண்டு. இன்னும் புது புது சம்பிரதாயங்களும் வருது. நித்தியானந்தா சம்பிரதாயம், பரமானந்தா சம்பிரதாயம், சீரடி சம்பிரதாயம் உங்க அடுக்கில்ல கூடிக்கொண்டே போகுது. அப்ப இந்த சம்பிரதாயத்தை சிவ சம்பிரதாயம் மிகவும் தொன்மையானது. அதுக்கு 63 நாயன்மார்கள் வாழ்ந்து காட்டினார்கள். தயாசிரி ஜெயசேகர சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் தலைவரது தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக சரத் ஏகநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை 3வது தேசிய படையின் என் ஸ்டார் சார்ஜென்ட் பி பி ரத்ன நடைபயணத்தை ஆரம்பித்துள்ளார்.
உலக சாதனை ஒன்றை நிகழ்த்துவதற்காகவும் நாட்டிற்காக அர்ப்பணித்த அனைத்து நல் உள்ளங்களையும் நினைவு கூறுவதற்காகவும் இலங்கை மூன்றாவது தேசிய படையணியின் ஸ்டார் சார்ஜன் பி பி ரத்ன நடைப்பயணத்தை ஆரம்பித்துள்ளார். நேற்று மாலை 6:20 மணியளவில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை சக்கோட்டை முனையிலிருந்து தேவேந்திர முனை வரை நடைப்பயணத்தை ஆரம்பித்துள்ளார். மத அனுஷ்டானங்கள் இடம்பெற்றதைத் தொடர்ந்து 52வது படைப்பிரிவு கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஜகம்பத் நடைப்பயணத்தை ஆரம்பித்து வைத்தார். இந்த நடைப்பயணம் தினமும் 60 கிலோமீட்டர் வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு மின் அதிர்வு சிகிச்சை உபகரணம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் இலங்கை இந்திய வர்த்தக சங்கத்தின் நிதியுதவியில் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு மின் அதிர்வு சிகிச்சை உபகரணம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. நேற்று 1 கோடி ரூபாய் பெறுமதியான மின் அதிர்வு சிகிச்சை உபகரணம் வைத்தியசாலை நிர்வாகத்திடம் கையளிக்கப்பட்டது. இதில் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சகர் ரெமான்ஸ், உளநல வைத்திய நிபுணர் சிவயோகன், பிரான்ஸ் இலங்கை இந்திய வர்த்தக சங்க தலைவர் இ ஸ்ரீதரன் மற்றும் உறுப்பினர்கள், வைத்தியர்கள், அதிகாரிகள், பணியாளர்கள் என பலர் பங்கேற்றனர். உங்களுக்கு நிறைய தேவை இருக்கிறது. இந்த தேவையை வந்து எங்களோட ஏழை எளிய மக்களுக்கு பூர்த்தி செய்யப்பட வேண்டும். நாங்களும் புலம்பெயர்ந்து போனாலும் உங்களை அக்கறையை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்ன செய்ய வேணும், எங்களால் என்ன முடியும் என்றதை நாங்கள் பலருடன் கதைத்து எங்களாலான உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். அதாவது வந்து வைத்திய தேவைன்றது ஒரு முக்கியமான இது. அந்த இது உங்களுக்கு எப்பொழுதும் அது கிடைக்கக்கூடிய வழிவகைகளை நான் மேற்கொள்ளுவேன். ஆசியாவிலேயே ஸ்ரீலங்கா வந்து தனது மக்களினுடைய சுக வாழ்க்கையை பேணுவதிலே முன்னிலை வகிக்கிறது. இப்போது வேலை செய்து கொண்டிருக்கும் சுகாதாரத்துறையினருக்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்து இந்த காசு பற்றாக்குறை, வளப்பற்றாக்குறை, இதை எப்படி சமாளித்து எமது மக்களுக்கு வந்து நாங்கள் நினைக்கின்ற அளவு சேவையை வழங்குவது என்று திண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணம்தான் இப்போது ஸ்ரீலங்காவிலே நடந்து கொண்டிருக்கின்ற விடயம். கண்ணீர் கலந்த சோக கதைகளுடன் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஹாஸ்பிட்டலிலே ஒவ்வொரு அடியையும் எங்களுக்கு இயன்ற அளவுக்கு எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே இப்படியான டொனேஷன்கள், இப்படியான வளங்கல்கள் வந்து உண்மையாகவே இந்த மக்களுக்கு, முக்கியமாக ஏழை மக்களுக்கு வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே பார்க்கப்பட வேண்டும், பார்க்கப்படுகிறது. என்னுடைய பிரிவுகள் பொதுவாக உளநலம் சார்ந்த பரப்புகளுக்கு உதவிகள் வாரது மிகவும் குறைவு. அது கவர்ச்சிகரம் குறைஞ்ச ஒரு பிரிவுகள் தான். ஒரு இருதய சிகிச்சை மாதிரி, ஒரு சிறுநீரக சிகிச்சை மாதிரி, அல்லது இங்க நாங்கள் நின்று கதைக்கிற இன்ஸ்டிடியூஷன் மாதிரியான கவர்ச்சி அதுக்கு இருக்கிறது இல்லை. ஆனா நான் நினைக்கிறேன், அந்த இது எங்களுடைய பிரச்சனைகள் ரொம்ப மேக்னிடியூட் கூட, அதனுடைய பாரதூரம், அதனுடைய நீள அகலங்கள் கூட. அதுக்கு நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர் இங்கே ஒர்க் பண்றோம். எங்களுக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ண வேணும். நாங்கள் புதிய புதிய இளம் டாக்டர்ஸை ஊக்குவிச்சு பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் நல்லா இருந்தா அவங்களோட சொந்தக்காரம் யாராவது சின்ன சின்ன பிள்ளைகள் டாக்டர்ஸ் இருந்தால் கொஞ்சம் காலமாவது எங்களோட வேலை செய்ய சொல்லி கேளுங்கோ. எங்களுக்கு ஆக்கள் தான் வேணும், மிஷின் இல்லை. எங்களுக்கு ஏஐ வந்து அவ்வளவு ஹெல்ப் பண்ணாது. நான் நினைக்கிறேன் மனசர் டு மனசர் தான் ஏஐ மிஷினை கொண்டு வச்சாலும் நான் நம்பில அவ்வளவு தூரம் இந்த இப்ப இருக்கிற மிஷின் ஸ்டாண்டர்ட்ல அது ஹெல்ப் பண்ணாது. சோ எங்களோட கொஞ்சம் பேர் நின்று வேலை செய்தா சந்தோஷம். முல்லைத்தீவு வைத்தியசாலையில் செவி புலனியல் பிரிவு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் செவி புலனியல் பிரிவு, பேச்சு மற்றும் மொழி சிகிச்சை பிரிவு என்பன நேற்று திறந்து வைக்கப்பட்டன. வைத்தியசாலை பணிப்பாளர் கே வாசுதேவா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் எம் உமாசங்கர் சிகிச்சை நிலையங்களை திறந்து வைத்தார். மக்கள் நலன் காப்பகத்தின் நிதி அனுசரணையில் சிகிச்சை நிலையம் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் காது மூக்கு தொண்டை சத்திர சிகிச்சை நிபுணர் செந்தூரன் மற்றும் வைத்தியர் பிரபாகரன் மற்றும் நலன் விரும்பிகள் என பலர் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் வயாவிளான் சுதந்திர புறம்பகுதியில் வீடு ஒன்று முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது.
யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட வயாவிளான் சுதந்திரபுரம் பகுதியில் மின் கசிவினால் வீடு ஒன்று முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது. நேற்று முன்தினம் இரவு 9 மணியளவில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் திடீர் மின்கசிவு ஏற்பட்டுள்ளது. வீட்டிலிருந்த இளக்குடும் பெண்ணுக்கு கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு ஆண் குழந்தை கிடைத்துள்ளது. இதனால் அயல் வீட்டிலிருந்து மின்சார இணைப்பை பெற்றுள்ளனர். இந்நிலையில் மின்கசிவினால் வீடு முற்றாக இருந்து நாசமாகியுள்ளது. அயலவர்கள் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முயற்சி செய்த போதும் பயன் கிடைக்கவில்லை. சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். தாக்குதலுக்கு இலக்காக யாழ்ப்பாணத்தில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மதுவிருந்தில் ஏற்பட்ட கைகலப்பில் தாக்குதலுக்கு இலக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி உழவனூரைச் சேர்ந்த 28 வயதான செல்வகுமார் ஜெகதீஷ்குமார் என்பவரே உயிரிழந்துள்ளார். கடந்த 31ஆம் தேதி எழுதுமட்டுவாழ் பகுதி நிகழ்வு ஒன்றில் வாய்தர்க்கம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறிய நிலையில் குறித்த நபர் தாக்கப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. தென்னிலங்கையைச் சேர்ந்த நபர் ஒருவர் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்த சுவாமி ஆலய வளாகத்தினுள் தனது வாகனத்தினை அடாத்தாக நிறுத்தியதால் ஆலய சூழலில் பரபரப்பு ஏற்பட்டது. விழா இடம்பெற்று வரும் நிலையில் போலீஸ் உயர் அதிகாரியின் சகோதரர் என கூறிய தென்னிலங்கையைச் சேர்ந்த நபர் ஒருவர் தடுப்பு வேலைகளையும் தாண்டி ஆலய வளாகத்தினுள் தனது வாகனத்தை அடாத்தாக நிறுத்தியதால் ஆலய சூழலில் பரபரப்பு ஏற்பட்டது. நேற்று பக்தர்கள் பிரதிஷ்டை செய்யும் மணல் மீது கார் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆலய சூழலில் கடமையில் இருந்த யாழ்ப்பாணம் மாநகர சபை பணியாளர்கள் காரை அகற்ற முற்பட்ட போதும் கடமையில் இருந்த போலீசார் காரை நிறுத்த அனுமதித்துள்ளனர். தென்னிலங்கையைச் சேர்ந்த குறித்த நபர் சிவப்பு வெள்ளை கொடி கட்டப்பட்ட ஆலய வளாகத்தில் பாதனையுடன் நடமாடியதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். அதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த யாழ் மாநகர சபை முன்னாள் உறுப்பினர் வானா பார்த்திபன் காரை நிறுத்த அனுமதித்த போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதன்போது இவர் ஐஜியின் சகோதரர், இவரை எப்படி நாம் மறைப்பது என போலீசார் பதில் வழங்கியுள்ளனர். இந்நிலையில் போலீசார் சென்று தென்னிலங்கை நபரை அழைத்ததைத் தொடர்ந்து அவர் உடனடியாக காரை அப்புறப்படுத்தியுள்ளார். கிழக்கிலங்கையின் சொற்பொழிவாளர் ஒன்றியத்திற்கு புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. கிழக்கிலங்கை சொற்பொழிவாளர் ஒன்றியத்தின் புதிய நிர்வாக சபை தெரிவு மரநடுகையும் அம்பாறை கல்முனை ஸ்ரீ தரவை சித்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்றது. இந்துக்களிடையே ஏற்படும் மதமாற்றத்தினை தடுத்தல், சைவ சமயத்தின் தத்துவங்களை இலகு நடையில் சொற்பொழிவுகள் மூலம் சைவ மக்களிடையில் பரவச் செய்தல் ஆகியவற்றை நோக்காக கொண்டு கிழக்கு இலங்கை சொற்பொழிவாளர் ஒன்றியம் செயல்பட்டு வருகின்றது. ஒன்றியத்தின் தலைவராக சிவஸ்ரீ கவி பிரமீன் சர்மாவும், பொதுச் செயலாளராக சோ தினேஷ்குமாரும், பொருளாளராக ஜே மோகனும் தெரிவு செய்யப்பட்டனர். அம்பாறை கல்முனை பகுதிகளில் நியமிக்கப்பட்ட 160 சுகாதார ஊழியர்களுக்கான வரவேற்பு நிகழ்வும் பயிற்சி நிகழ்வும் நேற்று இடம்பெற்றது. பல்நோக்கு அபிவிருத்தி செயலணி ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட நிரந்தர நியமனத்தின் போது அம்பாறை கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனைக்கு உட்பட்ட அலுவலகங்களில் நியமிக்கப்பட்ட சுகாதார ஊழியர்கள் 160 பேருக்கான வரவேற்பு நிகழ்வும் பயிற்சி நிகழ்வும் நேற்று இடம்பெற்றது. கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ILM ரிபாஸ் தலைமையில் சுகாதார சேவைகள் பணிமனை கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் சுதேச மருத்துவ அமைச்சின் செயலாளர் திருமதி JJ முரளிதரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். முதல் நாள் பயிற்சியை சம்மாந்துறை வைத்தியசாலை பொறுப்பு வைத்திய அதிகாரி டாக்டர் ஆசாத் எம் ஹனீபா, அக்கறை பெற்ற வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் ஆர் ரஜாப் ஆகியோர் வழங்கினர். நிகழ்வில் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் MBM வாஜித் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
கிழக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் 33வது நினைவு தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு வந்தார் மூலையில் அமைந்துள்ள கிழக்கு பல்கலைக்கழக வளாகத்தில் 1990ஆம் ஆண்டு அகதிகளாக தஞ்சமடைந்தவர்களில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட 176 பேரின் நினைவு தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சார பீட மாணவர் ஒன்றியம் இணைந்து ஏற்பாடு செய்த நினைவேந்தலில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது சர்வதேச நீதி பொறுமுறையின் கீழ் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வலியுறுத்தி அமைதியான முறையில் போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரில் முதல் பேரே இலங்கை நீதி தேவதைதான். எமது உறவுகள் எமக்கு வேண்டும், எமக்கு சர்வதேச வேண்டும், எங்கே எங்கே உறவுகள் எங்கே, இன்னும் எத்தனை நாட்கள் நாங்கள் நீதிக்காக போராட வேண்டும், எமக்கு நீதியான விசாரணை வேண்டும் போன்ற கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளையும் போராட்டக்காரர்கள் தாங்கியிருந்தனர். காணாமல் ஆக்கப்பட்டவர்களை நினைவு கூர்ந்து ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. 1990ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் இலங்கை அரசு படையினருக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான போர் உக்கிரமடைந்த நிலையில் உயிர் அபாயம் காரணமாக கிழக்கு பல்கலைக்கழக முகாமில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தஞ்சமடைந்திருந்தனர். இதன்போது படையினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது 158 பேர் விசாரணைக்கென அழைத்துச் செல்லப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டனர். இச்சம்பவம் இடம்பெற்று 2 வாரங்களின் பின்னர் மீண்டும் ஒரு சுற்றிவளைப்பில் 18 பேர் கொண்டு செல்லப்பட்டு அவர்களும் காணாமல் ஆக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 90ஆம் ஆண்டு காலங்களிலே யுத்தம் அதிகளவாக இடம்பெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த அருகே இருந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் தஞ்சம் கோரி வெள்ளக்கொடியுடன் இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் தஞ்சம் கூந்தினர். குறிப்பாக 8 நாட்கள் இந்த பல்கலைக்கழக வளாகத்தினர் தங்கியிருந்த இந்த மக்கள் 7 நாட்களும் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஊழியர்கள் பலர் அவர்களுக்கான உணவுகளை பல நிறுவனங்களுடன் கையெழுத்து பெற்றுக் கொடுத்திருந்தனர். 8ஆம் நாள் வெள்ளக்கொடி இந்த பல்கலைக்கழகத்தின் வளாகத்தினுள் விடப்பட்டிருந்தாலும் அதை மீறி இராணுவத்தினர் தங்களுடைய வாகனங்களிலே வந்து மக்கள் இருந்த மக்களை வந்து அவர்களுடைய வயதுகளின் அடிப்படையில் குறிப்பாக சிறுவர்கள் 15 வயதிலிருந்து 28 வயதுக்குட்பட்டவர்கள் அதற்கு மேற்பட்டவர்கள் அப்படி பகுதிகளாக பிரித்து அதிலும் இளம் தலைமுறையினரை குறிப்பாக இனங்கண்டு அவர்களை தங்களுடைய வாகனங்களில் ஏற்றிச் சென்றுள்ளனர். அங்கு அது காலை 5:30 மணியை போல் கிட்டத்தட்ட இந்த முழு இடமும் வந்து சுற்றி வளைக்கப்பட்டது. இது முழுதாக இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து எல்லோரும் ஒரு இடத்திற்கு கொண்டு வரப்பட்டனர். ஆண்கள் முழு பேரும் எனக்கு பின்னுக்குள்ள அந்த கிரவுண்ட்ஸில் சேர்க்கப்பட்டு பிறகு 10 முகமூடிகளை வைத்து அவர்களை பிரித்தெடுத்தார்கள். அவற்றில் 158 பேர் 57 பிறகு ஒருத்தர் 158 பேர் குடிபெற்றார்கள். 11 வயதிலிருந்து 56 வயது மட்டும் மாணவர்கள் பஸ்களில் ஏற்றப்பட்டு இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டார்கள். 3 வருடம் கடந்த நிலையில் தங்களுடைய உறவுகளை தேடிய தாய்மார் இந்த வளாகத்தில் இருந்து கொண்டு செல்லப்பட்டு எத்தனையோ தாய்மாரை நாங்கள் இழந்திருக்கின்றோம். சாட்சியங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நிலையில் குறைந்தபட்சமே அந்த தாய்மாரை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஏனென்று சொன்னால் நிறைய பேர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இறந்திருக்கின்றார்கள். அது இறந்தவர்களாக மற்றவர்கள் பார்த்தாலும் இந்த உண்மையான சாட்சியங்கள் அளிக்கப்பட்டதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எங்கள் பேர் மண்மணி. எங்கள் மகன் காணாம போனவர் இந்த கேம்பஸுக்குள்ளதான் முடிவட்டவர் இந்த 33 வருஷமா அது இன்னும் எங்கள் மகனை நான் இந்த கண்ணால் காணையும் இல்லை. எங்கள் மகனை கொண்டு போனவிய இன்னும் முடிவுன்றது நான் சொல்லையும் இல்லை. எங்களோட தம்பி ராஜரட்னம் சுந்தரராஜன் காணாம போனது 90ஆம் ஆண்டு. அவரை நேரடியாகவே புட்டு கொண்டு போயிருந்தாண்டு அதை கண்ணே நாங்கள் ஓடி வந்து பார்த்தோம். ஆனால் பின்வழியால் கொண்டு போய் தான் அவங்கள வணிகில் சுற்றி வளைச்சி தான் அவங்கள பிடிச்சவங்க. அதில் கையை காட்டிட்டு போகிறது தான் இப்பவும் தெரியுது எனக்கு. இத்துடன் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.